கேட்டு தெளிவு பெறுவோம். எனக்கு எல்லாம் தெரியும் என நினைப்பவர் கடைசி வரை எதையும் கற்றுக்கொள்ளாமலே தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டு விடுகிறார். நம் உடம்புக்கு கொழுப்பு அதாவது ஃபேட் தேவைக்கு அதிகமானால் அது நமக்கு ஆரோக்கியமாக இருக்காது. ஆனால் நம் வாழ்க்கையில் முன்னேற ஃபேட் கட்டாயம் தேவை. அது என்ன ஃபேட்? F for faithful, A for available, T for teachable. முதலாவது உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், எப்போதும் எதற்கும் எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும், இறுதியாக கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதில் மிக முக்கியமாக கற்றுக்கொள்பவர்களாக நாம் கடைசி காலம் வரை இருப்பது அவசியம். கல்வி கற்பதற்கு நமது வயது ஒரு பொருட்டல்ல. என் நண்பர் ஒருவர் தற்போது அமெரிக்க தேசத்தில் இருக்கிறார். பல வருடங்களுக்கு முன்பு அவர் படித்து முடித்து வேலை இல்லாத காலத்தில் அவருடன் நான் பல நேரங்களை செலவிட்டு இருக்கிறேன். சின்ன சின்ன விடயத்தில் கூட மிகவும் கவனம் செலுத்துவார். ஒருமுறை அவரது செருப்பு பீந்து போய்விட்டது. அதை தைப்பதற்கு அதை பழுது பார்க்கும் இடத்தில் கொடுத்து சரி செய்ய சொன்னார். அந்த இடைப்பட்ட நேரத்தில் அங்கு செருப்பு தைப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த பல்வேறு வகையான தோல் பொருட்களை பற்றி கேள்வி கேட்டுக் கொண்டே இருந்தார். ஒவ்வொரு மெட்டீரியல்களை பற்றியும் அதன் விலை, அதனுடைய தரம் இவைகளை விசாரித்து முடித்தார். செருப்பும் பழுது பார்த்து முடித்தாயிற்று. இருவரும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்த போது அவரிடம், சகோதரரே, செருப்பு தைக்கும் மெட்டீரியல்களை பற்றி இப்படி விலாவாரியாக அந்த ஐயாவிடம் துளைத்தெடுக்க வேண்டுமா என நான் சலித்து கொண்ட போது அவர் சொன்னார், இத்தகவல்கள் எனக்கு பயன்படாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் மற்றவர்களுக்கு சொல்லலாம் அல்லவா. கூடவே செருப்பு தைக்கும் நேரத்தில் நான் சும்மாதானே இருக்கிறோம். அந்த நேரத்தில் வாய்ப்பு இருந்தால் புதிய தகவல்களை கேட்டு பெறுவதில் தவறில்லை என்றார் அவர். அதனால்தான் வருடங்கள் பல கடந்து அமெரிக்க தேசத்தில் அவர் பணிபுரிகிறார். எதையும் கேட்டு தெளிவு பெறுவதில் தப்பே இல்லை. கிறிஸ்தவ உலகில் நிறைய ஆன்மீக புத்தகங்களை, கிட்டத்தட்ட 800 புத்தகங்களை எழுதிய ஒரு பெரியவர் தற்போது அவர் பரலோகில் இருக்கிறார். அவரை பல சந்தர்ப்பங்களில் நான் சந்தித்திருக்கிறேன். சில மணி நேரங்களை அவருடன் செலவிட்டிருக்கிறேன். அவரிடம் நான் கண்ட நல்ல பண்பு, எப்போது சந்தித்தாலும் கடந்த ஞாயிறன்று என்ன அருளுரை கொடுத்தாய், அந்த அருளுரையின் சப்டைட்டில் என்ன என்றெல்லாம் என்னிடத்தில் கேட்பார். நான் அவரது பார்வையில் ஒரு சோட்டா பாய்தான். அவரோ எழுத்துலகில் மலை. ஆனால் தகுதி பாராமல் புதிய விடயங்களை கேட்டு அப்டேட் செய்து கொள்வதால் தான் அவர் 800 புத்தகங்களுக்கு மேலாக எழுதி வெளியிட்டிருக்கிறார். நண்பர்களே, எந்த நிலையிலும் நீங்கள் கற்றுக்கொள்வதை நிறுத்திவிட வேண்டாம். தொடர்ந்து புதிய விடயங்களை கேட்டு தெளிவு பெறுவோம். தெளிவான வாழ்க்கை வாழ ஆண்டவர் இயேசு நமக்கு உதவி செய்வார். வாழ்வியலை புரிந்து கொள்ள, சமூகத்தில் அறிவின் வெளிச்சத்தை வீச, ஞானத்தின் மொத்த உருவமாக இருக்கும் அருளாதர் இயேசுவை நோக்கி பிரார்த்தனை செய்யுங்கள். சிறந்த வாழ்க்கை வாழ அவர் அருள் புரிவார். காட் பிளஸ் யூ.